வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ரீசேல் பிளாட்டு சேலுக்கு வந்துருக்குது பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற பிளாட்டு வந்து இதுதான். ஸோ பிளாட் நம்பர் 21 ஃப்ரண்டேஜ் சவுத் ஃபேஸிங் பிளாட்டு. சைஸ் பார்த்திங்கன்னா அகலம் 20, நீளம் 50, மொத்தம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட்டில் தான் அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம், எல்லாம் ப்ராடான வைடான ரோடு தான், 25 ரோடு. ரைட் சைடில் இப்போ பார்க்குறது இந்த பிளாட்டுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு. இது ரைட் சைடில் இருக்குது வந்து இந்த லேஅவுட்டோட பார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 25 ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு, இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரீட்ஸ் லெஃப்ட்டில் வரும். நம்ம ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா அதுதான் சென்னை ஹைவே. இது நகரத்து நேம் பார்த்திங்கன்னா குபேர லக்ஷ்மி நகர். ஸோ 1.5 இயர்ஸ் முன்னாடி போட்ட லேஅவுட் தான் அது. இல்லை எல்லாம் பிளாட்ஸும் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இது ரீசேலுக்கு வந்திருக்கு இந்த பிளாட்டு, பார்த்துக்கோங்க. நான் பிளாட் உள்ளேருந்து வியூ காமிச்சிடுறேன். ஸோ இதை பார்க்கலாம் வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜ் கனெக்டிவிட்டி. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு போகிற ஹைவே இருக்கிறோம். அங்கே எஸ்கேபி காலேஜுக்கு முன்னாடியே வந்து வந்துடும். இதுதான் பிளாட் உள்ளேருந்து காமிக்கிறேன் நான். இது பேக்கல் பேக் சைடு பாயிண்ட், சவுத் ஃபேஸிங் பிளாட்டுங்க. இது இதுதான் சவுத் ஃபேஸிங் பிளாட்டு. பிளாட்டு உள்ளேருந்து வியூ பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கவங்க என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓனர் வந்து சொல்கிற கோட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. பிளாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ விருப்பந்து வரவங்க சொல்லுங்கள், பிளாட்டை பார்க்கலாம். சொல்கிற ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி டேரெக்டாக ஓனர்கிட்ட கேட்கலாம். ஸோ பார்க்கலாம், ரொம்ப கிட்ட தான். இது வந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஹைவேலேருந்து ஃபஸ்ட்டு லேஅவுட்டே தான் உள்ளே வரும்போது. காலேஜ் கிட்டே இருக்குது, எஸ்கேபி வனிதா ஸ்கூல் எல்லாமே இருக்குது இங்கே. ரொம்ப தூரம் இல்லை, எஸ்கேபிக்கும் ரொம்ப முன்னாடியே வந்துடும் இந்த லேஅவுட் பார்த்திங்கன்னா. பிளாட் வந்து ஹைவே எவ்வளோ தூரம் பாருங்க. விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள், பேசிக்கலாம்.